அதனுடைய உள்ளடக்கத்தை வைத்து பார்க்கின்ற போது இது ஒரு கலப்பு முறையாக சர்வதேசமும் உள்ளக பொறிமுறைகளும் சேர்ந்து விசாரிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக கூறப்பட்டிருக்கின்றது. இதை இன்னும் இலங்கை அரசும் ஏற்கவில்லை, நாங்களும் அதை பற்றி முழுமையாக பார்க்காமல் ஏற்பதா இல்லையா என்பது கூற முடியாது. இருந்தாலும் எங்களை பொறுத்த மட்டில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம்தான் நியாயம் மக்களுக்கு கிடைக்க முடியும். நியாயம் என்று நாங்கள் கூறுகின்ற போது ஒரு விஷயம், இதிலே ஒருவரை ஒருவர் பழிவாங்குவது என்ற அர்த்தத்திலே நான் கூறவில்லை. நிச்சயமாக பழிவாங்குவது அல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். இதில் முக்கியமான நோக்கம் இந்த யுத்தத்தினுடைய அடிப்படை காரணங்கள் சரியாக ஆராயப்பட வேண்டும். யுத்தத்தினுடைய காரணங்களை வைத்து அந்த காரணங்களுக்கான முடிவை ஒன்று காண வேண்டும். அதாவது நான் கூறுவது என்னென்னால், அரசியல் தீர்வு ஒன்று, அதன் மூலம் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வை ஒன்றை முன்வைப்பது, இது முழுமையான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். வெறுமனே விசாரணை என்று கூறுகின்ற போது யாரையோ யாரை பழிவாங்குவதற்காக நடத்துவதாக இல்லாமல் ஒரு முழுமையான தீர்வை நோக்கிய ஒரு விசாரணையாக இது அமைய வேண்டும். தமிழக சட்டசபையிலே கௌரவ முதலமைச்சர்களால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். கடந்த காலங்களிலுமே கூட தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு தமிழர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் தான் தமிழ் மக்களுடைய போராட்டத்திற்கு மிக உறுதுணையாக இருந்த ஒரு விஷயம். இன்று கூட இந்த சர்வதேச விசாரணை விஷயத்திலே அவர்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானம், அவர்கள் அதை நாங்கள் வரவேற்பது மாத்திரமல்ல அவர்களுக்கு நன்றி கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே அவர்கள் காட்டுகின்ற ஆர்வமும் அக்கறையும் அனுதாபமும் தமிழ் மக்களை இங்கே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன்.